guys, welcome to Exams Daily. இன்னைக்கு 1 minute 1 markல காப்பியம் பத்தி தான் பார்க்க போறோம். காப்பியம்னு நம்ம நிறைய சொல்றோம். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த காப்பியத்தை வேற என்னென்ன பெயர்கள் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். பொருள் தொடர் நிலை, அதாவது பொருள் தொடர் நிலை செய்யுள், கதை செய்யுள், அகலக்கவி, தொடர் நடை செய்யுள், விருத்த செய்யுள், உரையிட்ட பாட்டுடை செய்யுள், மகாகாவியம் அப்படின்னு நிறைய பேர்கள்ல சொல்றாங்க. அதுக்கப்புறமா பிரிப்புகளா பிரிப்பாங்க இல்லையா, இப்போ சிலப்பதிகாரம்னு எடுத்துட்டீங்கன்னா அதோடைய சிறு பிரிவுகளை காதை அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இந்த மாதிரி காப்பியத்தை என்ன வகைகளா பிரிச்சிருக்காங்கன்னு பாருங்க. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் அதோடைய பிரிவுகளை காதை அப்படின்னு சொல்றாங்க. சூளாமணி அண்ட் பாரதம் பொறுத்த வரைக்கும் அத சருக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சீவக சிந்தாமணிய பிரிவுகள்ல இளம்பகம் அப்படின்னும், கந்த புராணம், கம்பராமாயணம் இது எல்லாத்தையுமே படலம் அப்படின்னு சொல்றாங்க. சிலப்பதிகாரத்திலையும் கம்பராமாயணத்திலையும் காண்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும் பிரிவுகளும் இருக்கு. ஸோ இந்த வீடியோல காப்பியத்தை பத்தின இம்பார்ட்டன்ட் டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அது ரொம்பவே முக்கியமான க்வெஸ்டின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய் பாய்.